தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரபல ஜோதிட ஜோதிட கலையரசு ஆதித்யா குருஜி ஐயா நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார் அவரை நாம் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் குருஜி நேர்களே தொழில் வியாபாரம் காதல் திருமணம் போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஐயா கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு அப்புறம் மார்கழி மாதமும் வந்துட்டு நிறைய இடத்துல மாலையெல்லாம் எல்லாம் போடுறாங்க அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதிரி சாமிகள் கும்பிடுறதுக்கு காரணங்கள் என்னென்ன ஐயா ஆமாம் சாமி கும்பிட்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லலைனாலும் அதிகமாக சாமி கும்பிட்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஜோதிட ரீதியில் சொல்ல முடியும் ஜோதிட ரீதியாகவே இந்த கார்த்திகை மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே பார்த்தாலும் ஐயப்ப சாமிகள் அதே அதே நேரத்தில் இது ஒரு நல்ல வழக்கமாகவும் அதை வேற மாதிரி கூட சொல்லலாம் ஒரு மன கட்டுப்பாடு இல்லாதவர்கள் ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானவங்க தன்னுடைய மனசை சீரமைச்சிக்கிறதுக்கும் வாழ்க்கையை வந்து ஒரு சீரான பாதைக்கு கொண்டு வர்றதுக்கும் அந்த பழக்கங்கள்லேருந்து விடு விடுபடுறதுக்கும் இந்த தெய்வ வழிபாடை ஒரு துணையாக வச்சுக்கிறாங்க அதுவே ஒரு பெருமையான விஷயந்தான் ஆக ஒருவர் வந்து அதிகமாக சாமி கும்புறதுக்கு காரணம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லப்போனால் மூன்று கிரகங்களை சொல்லுவேன் இந்த ஆன்மீகத்துடைய அதி உச்ச நிலைமைக்கு குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் காரணம் இந்த சனி பகவான் வந்து ஒரு அதிகமாக அதீதமாக ஒரு இயல்பாவே வந்து தெய்வ வழிபாடு தெய்வத்துள் அமிழ்ந்து கிடத்தல் இது போன்ற விஷயங்களை வந்து சனி பகவான் கொடுப்பார் ஒரு தான் வந்து ஆன்மீக உயர்நிலைக்கு உச்சநிலைக்கு காரணம் குரு அதுக்கடுத்து தான் குரு வந்து தெய்வத்தின் பக்கத்தில் இருந்து சேவை செய்கின்ற ஒரு அமைப்பை கொடுப்பார் கேது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலமாக செயல்படுவார் இந்த குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் ஒரு மனிதர் வந்து அதிகமாக எந்த நேரமும் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு கிடக்கிறத குறிக்குது சில பேரை பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் தான் அவங்களுக்கு நிம்மதியாக கிடைக்கும் நல்லா ஒரு காவி வேஸ்டி கட்டிக்குவாங்க நெத்தியில் வந்து ம திருமணம் அல்லது திருநீரோ பூசிக்கிட்டு எந்த நேரமும் த ஒரு உலக வாழ்க்கையை விட அந்த பரம்பொருள் தருகின்ற அந்த இந்த வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை தான் ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி ஆட்களுடைய ஜாதகத்திலலாம் பார்த்திங்கனாலே குரு சனி கேது மூவரும் லக்னம் அல்லது ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வேத ஜோதிடத்துடைய ஒரு விதி அதில் முக்கியமாக சனி பகவான் வந்து எல்லா விஷயங்களையும் கெட்டதை கொடுக்குற ஒரு கிரகம் அப்படின்றது தான் ஜோதிடம் வலியுறுத்தி சொல்லுது ஒரு மனிதனுக்கு ஆகாத சில விஷயங்களை கொடுக்கின்ற ஒரு கிரகமான சனி அதிகமாக சுபத்துவம் அடையும் போது குருவின் பார்வையிலேயோ குருவின் இணைவிலையோ இருக்கும்போது இப்போ சனி வந்து எல்லா நிலைமைகளையும் ஆன்மீகத்தை கொடுத்துட்றதில்ல சனி எப்போது வந்து குருவின் பார்வையில் குருவோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாகின்ற நிலமையில் அப்படி சுபத்துவமாகி ராசி லக்கணத்தை தன்னுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளில் பார்க்கும்போது அல்லது சனி கேதுவோடு இணைந்து சூட்சிமவுளை இருக்கின்ற நிலமையில் சிவபக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்மீகம் ரொம்ப அதிகமாக வரும் பரம்பொருள் என்ன பரம்பொருள் எங்கே இருக்கிறது பரம்பொருள் எப்படிப்பட்டது பரம்பொருளோடு நாம் நேரடியாக இந்த உடம்புலையே சேர முடியுமா அப்படின்றத வந்து சனி வந்து ஒரு மனிதனுக்கு கொடுப்பார் இன்னும் சில இதை சொல்லப்போனால் ஆன்மீகத்திலேயே ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன நான் ஒரு முறை வந்து ஜோதிட மனம் தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதும்போது எதிர்பார்ப்புடன் கூடிய ஆன்மீகத்தை கொடுப்பவர் சனி எதிர்பார்ப்பில்லாத ஆன்மீகத்தை கொடுப்பவர் குருன்னு எழுதியிருந்தேன் இதை இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகம் ஒரு ஒரு விஷயத்தை மூன்று கிரகங்கள் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று கிரகங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதை விளக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு விஷயம் நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் ஆன்மீகத்தை குருவும் சனியும் கேதுவும் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த குரு சனி கேது மூன்று பேருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஆன்மீகமே ஒரு பற்றற்ற ஒரு சுயநலமற்ற ஒரு நிலைமை இதுலேயும் வந்து சனி வந்து எதிர்பார்ப்புகளன் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஆன்மீகத்தையும் குரு வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஆன்மீகத்தையும் கொடுப்பார் அது அது எப்படி அப்படின்னு சொன்னால் சனி வந்து வலுப்பெற்று ரொம்ப ஒரு ஆன்மீக நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் வந்து நான் சித்தராக வேண்டும் எனக்கு எல்லா சக்திகளும் வேண்டும் அந்த சக்திகளை வைத்து நான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லா வைக்க போகிறேன் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் கூடிய வரங்களை கூடிய வரம் கேட்கக்கூடிய அமைப்பில் வந்து இறைவனை வேண்டுவார் குரு வந்து வலிமையாக இருந்து சனியுடன் இணைந்து கேதுவுடன் இணைந்து ஆன்மீகத்தை தருகின்ற ஒரு நிலைமில்லை அவர் வந்து பகவானே உலகத்தில் எல்லாரையும் நல்லா வையே என்னையும் நல்லா வையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஆன்மீகமாக இருப்பார் ரெண்டாவது அந்த குரு வலுப்பெற்றவர்கள் எல்லாருமே இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து தொண்டு புரிவார்கள் அந்த அர்ச்சகர்களாக ஒரு இறை வழிபாடை பண்ணுறவங்களாக இறை வழிபாடை பரப்புபவர்களாக இருப்பார்கள் சனி வலுப்பெற்றவர்கள் எல்லாரும் சித்தராக பற்றற்ற துறவிகளாக ஞானிகளாக ஜகத்குருக்களாக ஒரு 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 எந்தவிதமான ஒரு துறவி அமைப்பு எந்தவிதமான வசதியையும் கேட்காதவர்கள் ஒரு மண் தரையில் படுத்துகிறவங்க குகையில் தவம் பண்ணுறவங்க ஒரு மனித வாழ்க்கை இன்றைய தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி கொள்ளாத அமைப்பில் இருக்கிறவங்க சனி அதிகமான சுபத்துவ சூட்ச வலுவில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க பக்கத்திலேயே வசதிகளோடு செய்து கொண்டு ஒரு ஆன்மீக இறை வழிபாட்டை மேம்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக அறிவாளர்களுக்கு வந்து நிச்சயமாக குரு வந்து வலுப்பாட்டு வலுவாக இருக்கும் ஆகவே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சனி வந்து குருவின் பார்வையோடு சேர்ந்து கேதுவோடு இணைந்து அந்த லக்னம் ராசி என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் எப்போது தொடர்பு கொள்ளுகிறார்களோ அவர் வந்து அதிகமான சாமி கும்பிடுவார் அந்த மாதிரி ஆட்கள் வந்து சரி இப்போ நீங்கள் கேட்டது கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் ஏன் அதிகமாக சாமி கும்பிட்றாங்க இது வந்து நிரந்தரமாக இருக்கிறவங்க எந்த நேரமும் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க இப்போ அந்த குரு சனி கேது ஆகிய மூன்று கிரகங்களும் எப்போது கோட்சாரத்திலேயோ அல்லது ஜனனத்திலேயோ புக்தி அந்தரங்களாக வரும் பொழுது அல்லது ஒரு கோட்சார ரீதியில் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ராசி லக்னத்தை தொடுகின்ற போது ஒரு மனிதனுக்கு தற்காலிகமான ஒரு ஆன்மீக ஈடுபாடு வரும் இப்போ வந்து நீங்கள் கேட்டது வந்து சாமின்னு வச்சுக்கோங்க மார்கழி மாதம் கார்த்திகை மாதம்னு சொன்னாலே ஐயப்பனுடைய இது வந்து பெருமை தான் எங்கேயும் பேசப்படுகிறது சாமிக்கு தான் கோடிக்கணக்கான பேர் மாலை போட்டு போகிறோம் அப்போ அந்த ஐயப்பசாமிக்கு வருஷம் ஒரு தடவை தான் போகிறாங்களே தவிர மிச்சம் பதினோரு மாதம் அவர் சாமினா என்னன்னே கும்பிட மாட்டார் சுத்தமாக வந்து சாமியை பற்றின நினைப்பே இல்லாமல் இருப்பார் வெறும் அந்த ஒரு மாதமோ நாற்பத்தி எட்டு நாட்களோ மட்டும் பகவானை பட்டு தியானிச்சுட்டு நேரில் போய் சாமியை கும்பிட்டு திரும்பி வந்துருவார் இந்த மாதிரி ஆட்களுக்கு தற்காலிகமாக இப்போ நான் சொன்னது நிரந்தரமாக தடவை அதிகமாக சாமி கும்பிடு வருகின்ற ஒரு நிலைமை தற்காலிகமாக கார்த்திகை மாதம் மாலை மாலை போடுறவங்களுக்கு மார்கழி மாதம் பஜனை பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு இருக்கின்ற ஒரு ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்தில் இப்போ இந்த நாற்பது நாட்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு குரு சனி கேது ஆகிய ஒரு மூவருடைய யாராவது அவருடைய அந்தரங்களோ அல்லது கோட்சார ரீதியில் அந்த குரு சனி ராக கேதுக்கள் அவரவர்களுடைய ராசி லக்னத்தை எப்போது தொடர்பு கொள்ளும் போது ஒரு மனிதனுக்கு திடீரென ஒரு ஜோதிட ஆர்வமோ திடீரென ஒரு ஆன்மீக ஆர்வம் அல்லது புனித தலங்களுக்கு சுற்றுலா போகுது கேது வந்துட்டாலே உங்களுக்கு சுற்றுலா போகுதல் அப்படின்ற ஒரு நீண்ட தொலைவு புனித யாத்திரை போகிறது அப்படின்றதெல்லாம் வந்துடும் ஆக குரு சனி கேது ஆகிய கிரகங்கள் தற்காலிகமான கோச்சாரத்தோடும் லக்னம் ராசியோடு உங்களுக்கு தொடர்பு கொள்ளும்போது ஒரு மனிதன் கார்த்திகை மாதம் மாலை போடுறது ஒரு புனித யாத்திரை செல்லுதல் காசி கயா போன்ற விஷயங்களுக்கு போகுது நவக்கிரக கோவில் சுற்றுலா போகிறது ஆகிய விஷயங்களை செய்வார் ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்மீகம்னு வந்துட்டாலே வந்து குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு சனி வந்து அதிகமான சுபத்துவமாகி குருவால் அதிகமான சுபத்துவமும் கேதுவால் அதிகமான சூட்சமும் அடையும் போன்று அடைகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆனந்த நிலையான ஆன்மீக உச்சநிலையை தருவார்